அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இந்த தமிழ் சொல்லும் காவியம் நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாயனாருடைய நிறைவு பகுதியை பார்க்க இருக்கிறோம். யார் அவர் அப்படின்னா, சண்டிகேஸ்வர நாயனார் என்பவருடைய வாழ்க்கையை சிந்திச்சுட்டு வர்றோம். அவர் ஒரு மறையோர் என்று சொல்லப்படுகிற அந்தனர் குலத்திலே பிறந்தவர். அவர் வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் நடந்தது என்பதை நிறைவாக இன்றைக்கு சந்திக்கிறோம். முதலாவதாக பாடல், சிந்தும் பொழுதிலது நோக்கும் சிறுவர் இறையில் ஈயோதனை தந்தை எனவே அறிந்தவந்தன் தாள்கள் சிந்துர சிந்தும் தகுதியினான் முந்தை மருங்கு கிடந்த கோலெடுத்தார்க்கு அதுவே முறைமையினால் வந்து மழுவாயிட விரிந்தார் மண்மேல் வீழ்ந்தான் மறையோனும் என்பது பாட்டு. அப்பாதான் இவருக்கு தெரியாது, அப்பாவா அம்மாவா எதுவுமே தெரியாமல் சிவவழி பாட்டுல இருக்கார். இந்த பாடல்ல இதன் மூலமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, சுவாமி வழிபாடு என்று சொன்னால் அப்பா வர்றாரு அம்மா வர்றாங்க அடுத்து இது இருக்கு ஆபீஸுக்கு போகணும் இதே இந்த நினைப்புகள் எல்லாம் இல்லாமல் ஒரு நேரத்தை ஒதுக்கி வழிபாட்டிற்கு என்று ஒரே சிந்தையுடன் தான் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் ஒரே சிந்தையுடன் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒரு அரிசியே சோறாக மாற வேண்டும் என்றால் அதற்கு அரை மணி நேரம் இடைவிடாமல் அது வேக வேண்டும். அரை மணி நேரம் வேக வேண்டிய அரிசியை 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு மறுபடியும் கீழே எடுத்து வச்சுட்டு இன்னொரு காஃபியோ டீயோ போட்டுட்டு மறுபடியும் அந்த குக்கரை எடுத்து வச்சு வேக வச்சா, அரை மணி நேரம் நீங்க எவ்வளவு நேரம் வேக வச்சாலும் அரிசி அரிசியாகவே இருக்கும், சோறாக மாறி இருக்காது. சாதாரணமான அரிசியே சோறாகுவதற்கு இடைவிடாமல் அரை மணி நேரம் வேக வேண்டும் என்று சொன்னால், அற்ப ஆன்மாக்களாக விளங்கக்கூடிய நாமெல்லாம் இறைவனுடைய அடியை அடைந்து களைத்தேற வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த நினைப்பும் இல்லாமல் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வழிபாடு நிறைவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அப்பா வந்து இவர் அடிச்சாரு, அடிச்ச உடனே ஏதாவது பண்ணிருக்கலாம், எதுவுமே பண்ணல. ஏன்னா அவருக்கு வந்து தன்னுடைய உடல் மீது தான் தனது என்கின்ற ஆணவம் கண்மம் இதெல்லாம் விட்டுட்டு அவர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இது நிறைவடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இவன் எதை கொண்டு போய் பாதி பூஜை பண்றான், பார்க்கு பாலை கறந்து அந்த பாலை விட்டு வழிபாடு செய்கிறான். அந்த பாலை பால் வைத்திருக்கக்கூடிய குடத்தை தன்னுடைய காலால் எட்டி உதைத்தார். இவருக்கு என்னன்னு தெரியாது, அவருடைய தந்தை யாருன்னு தெரியாது. பால் யாரோ கவுத்துட்டாங்க அப்படின்ன உடனே என்ன பண்ணார், பக்கத்தில் கிடந்த கோல் எடுத்தார்னு வருது. கோல் ஒரு குச்சி எடுக்கிறார், எடுத்து கொம்பை எடுத்து அடிக்கிறார். அடிக்கும் போது சிவபெருமானுடைய அருளால் என்னவாக மாறியது என்று கேட்டால், அது மழு ஆயுதமாக மாறிவிட்டது. காலை அடிக்க போனால் அது மழுவாக மாறி தன்னுடைய தந்தையாருடைய இரு கால்களையும் வெட்டி விட்டது. உடனே சிவபெருமான் தோன்றினார். தோன்றி என்ன செய்தார், மகனே நீ வந்து தந்தையாருடைய காலை இழந்து தந்தை என்கின்ற ஒரு இடத்துல பெறக்கூடிய அன்பை நீ இழந்து விட்டா, இனிமேல் நான் உனக்கு தந்தையாக இருக்கிறேன், நீ எனக்கு ஒரு மகனை போல இருப்பாய் அப்படின்னு சிவபெருமான் அருள் செய்கிறார். செய்து என்ன செய்கிறார்னா, நான் எனக்கு சாத்திய மாலைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும், எனக்கு நைவேத்தியம் பண்ண நைவேத்தியம் தான் உனக்கு வரும், சண்டீச பதம் என்று சொல்லுகிற எனக்கு எந்த மாலை போடுறாங்களோ அது எனக்கு போட்டதுக்கு அப்புறம் உனக்கு தாப்பா அப்படின்னு சொல்லி சண்டீச பதத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கும் கோயில்ல, சிவபெருமானுடைய கோயில்ல சாமிக்கு போட்ட வில்வமோ அல்லது பூமாலைகளோ சண்டீஸ்வர நாயனாரை வந்து அடைய வேண்டும் என்பது திண்ணம். அவர் யார் வருகிறார் போகிறார் என்கின்ற கணக்குகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு மகனை போல சிவபெருமானுக்கு திகழ்ந்தார். அதனால்தான் சிவன் கோயில சுத்தி வருகிற போது சண்டிகேஸ்வர நாயனாரை சுத்தி வரும்போது தனியாக பிரிச்சு கொண்டு போகக்கூடாது என்று சொல்வார்கள். ஏன்னா தன்னுடைய இடது கையை சண்டிகேஸ்வரர் மேல் இப்படி போட்டிருக்காராம் என்பதாக ஒரு கற்பனை உண்டு. அதனால சண்டிகேஸ்வர நாயனருக்கு தந்தையாக விளங்கினார் சிவபெருமான். இதுல ஒரு சந்தேகம் வருகிறது, தந்தையாருடைய காலை வெட்டியது சரியா என்று கேட்டால் கண்டிப்பாக சரிதான். ஏன்னா அவர் சிவத்ரோகம் செய்திருக்கிறார். தன்னை அடித்த போது அடிக்காமல், தன்னை அடித்த போது அவர் வெட்டியிருந்தார்னா இவர் தப்பு செஞ்சிருந்தார்னு சொல்லலாம். தன்னை அடித்த போது அவர் அடிக்காமல் நான் வழிபாட்டிற்கு வைத்திருக்கக்கூடிய பாலை கவிழ்த்து விட்ட காரணத்தின் காரணமாக அவர் ஒரு குச்சி எடுத்தார். யாருன்னு தெரியாது, தன்னுடைய தந்தையாரா யாருன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் சிவ துரோகம் செய்திருக்கிறார் என்பதற்காக அடித்தார். அது மழுவாக மாறியது, மழுவாக மாறியதும் கால் போனது. உடனே சிவபெருமான் தோன்றினார் என்று சொன்னால், தான் வழிபாடு செய்கிற போது தன்னுடைய தந்தையார் அவர்கள் இவர்கள் என்று எந்த ஒரு பற்றும் இல்லாமல் இறைவன் தான் ஒருவன், அவனுக்கு அவன் பரமாத்மா நான் ஜீவாத்மா இடையிலே எந்த ஒரு பாலமும் இல்லை என்று வழிபாடு செய்கிற போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அற்பமாகத்தான் தெரியும், அற்புதமாக தெரியாது. அந்த அற்பமாக அவர் நினைத்த காரியத்திற்காகத்தான் சிவபெருமான் அந்த அற்புத பதத்தை தந்தார்கள். நான் நேற்றைய தின பாடலின் மூலமாக சொன்னேன்,
சண்டிகேஸ்வர நாயனாரை வழிபடுகிற போது நாம் கையை தட்டியோ அல்லது உடையில் இருக்கக்கூடிய நூலை எடுத்து போட்டோ வழிபாடு செய்யக்கூடாது. தன்னிடம் எதையும் நான் எடுத்து செல்லவில்லை என்பதை, தன் சிவன் சொத்து குலதாசம் என்பதற்காக கோயிலிருந்து எதுவும் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்பதை காட்டுவதற்காக தன்னுடைய கையை எடுத்து எதுவுமே எடுத்து செல்லவில்லை என்றுதான் காட்ட வேண்டும். இதுதான் மரபு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த சண்டிகேஸ்வர நாயனாருடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு எப்படி ஒரு மனிதராக இருந்தும் கூட ஒரு அடியாராக மாற முடியும் என்பதை தெரிந்து கொண்டோம். இது மட்டுமா, பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு என்று சொல்வார்கள், விநாயக பெருமான், முருகப்பெருமான், அம்பாள், சுவாமி, அதோடு சேர்ந்து இன்னொருத்தர் அஞ்சாவதா யார் வருவார்னு கேட்டால் சண்டிகேஸ்வர நாயனார் வருவார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற திருக்குறளுக்கு அது இலக்கணம் என்று சொன்னால் அதற்கு இலக்கியமாக விளங்குவது பெரிய புராணம், குறிப்பாக சண்டிகேஸ்வர நாயனாருடைய வரலாறு. தேவர்கள் வருகிற போது சண்டிகேஸ்வரரும் வருகிறார் என்று சொல்வது பற்றற்று இறைவனை வழிபட்டதற்கு ஒரு கிடைத்த பரிசு என்பதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, நாளைய தினம் மற்றொரு நாயனாரை பற்றி சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.